அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் அரிசி ஃபுட் ஜோன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான விளாக் தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபன்னியாக தான் இருக்கும். ஸோ இன்ஃபர்மேட்டிவெலாம் எதுவும் இருக்காது. இவ்வளோ நாள் நான் ஏன் வீடியோ போடல அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ப்ரீஃபாக பார்த்துடலாம். ஸோ வீடியோக்குள் போகிறதுக்கு முன்னாடி, நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதுனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, எனக்கு கூடவே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போட்டேன் நியூ அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன பண்ணுற ரிஷா? இப்போ நாங்கள் வந்து கூடையை கீழே இறக்கி ஜாமான் வாங்குகிறோம். ஸ்லோவா ஸ்லோவா இல்லை போட்டுறாத, ஐயோ இடிக்குது. வெரி குட். அவன் தூங்கலாமா? கடல கத்தி இருக்கு, பார்த்து எடுத்து வை. சரியா? இஞ்சி பூண்டு. ஆமாம், இது என்னது ரயானு? இது என்னது? ஏய் நல்லா பாடுறா. இது என்னது பாரு, பஜ்ஜிமா. இது என்னது ரயானு? சிக்கன். சிக்கன் பாப்கார்ன். இது என்னது? இது என்னது? காலிஃப்ளவர். தெரியாதா? காலிஃப்ளவர் 65 சொல்லு. காலிஃப்ளவர் பக்கோடா சொல்லு. சொல்லு 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 ரயானே. இது என்ன? இது என்னது? சரி, எதுக்கு நம்ம எடுத்துட்டு வந்திருக்கோம்? இது வெறுமனை சாப்பிடுவியா? பஜ்ஜி. பஜ்ஜி போட்டு சாப்பிடுவியா? பஜ்ஜி எப்படி போடணும் தெரியுமா உனக்கு? எப்படி போடணும் சொல்லு பார்ப்போம். சரி ஆரிஷா, நீ சொல்லு பஜ்ஜி எப்படி போடணும். பஜ்ஜி வந்து வெட்டி இந்த மாதிரி காலிஃப்ளவர் மாதிரி பச மசாலாலாம் போடு. சரி, எந்த மசாலா போடணும் எடுத்து காட்டு பார்க்கலாம். என்ன மசாலாவா? இது போடுங்க. இது போடுமா? அது நெக்ஸ்ட். சால்ட். நெக்ஸ்ட் சால்ட். அப்புறம் இது இது என்னது? இது காயப்பொடி. பெருங்காயம். பெருங்காயம். அப்புறம் நெக்ஸ்ட் தண்ணி கொஞ்சமா mix பண்ணனும் அப்படிதானே? தண்ணி கொஞ்சம் mix பண்ணிட்டு அப்புறம் நல்லா mix பண்ணிட்டு பஜ்ஜி வந்து டிப் பண்ணிட்டு அப்புறம் பொரிச்சு. வாழைக்காய் பஜ்ஜி வந்து டிப் பண்ணனுமா இல்ல வாழைக்காய் டிப் பண்ணனுமா? வாழைக்காய் டிப் பண்ணனும். நாங்க வாழைக்காய் பஜ்ஜிக்கு வந்து prepare பண்ணிட்டு இருக்கோம். வாழைக்காய் பஜ்ஜி செய்யும் போது இதை இந்த மாதிரி காயை வச்சுனா அந்த ஈரப்பதம் போடணும்னா நம்ம மாவில் டிப் பண்ணும்போது நல்லா அதில் ஒட்டிக்கும். இல்லைன்னா நமக்கு மாவு வந்து அதில் ஒட்டாது, நல்லா வராது மாவெல்லாம். அப்புறம் டிப்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த பஜ்ஜி பாவை தட்டிடுங்க, நமக்கு தேவையான அளவு தட்டணும். உப்பு எடுங்க. சால்ட் எடுத்துக்கூடாது உப்பு பின்னாடி. என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன வேலை பாக்குற நீ? எது? சரி போடணும். உப்பு போடணும். அதுலயும் இருக்கும் அப்படிதானே? பெருங்காயம் கொஞ்சம் போதும் நிஷா. கொஞ்சமாக சோடாப்பு ஏதாச்சும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்பூனாக போதுமா? நான் வேணால் போட்டுக்கோமா? கொஞ்சம் அக்காக்கு அது போதாது. இந்த லாக்டவுன் பீரியடில் ஒரு சேஞ்சுக்காக நாங்கள் மொட்டை மாடியில் இந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்டோம். ஸோ நமக்கும் கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸாக இருந்த மாதிரி இருக்கும்.
ரயன் என்ன பண்ணுற? நான் உன எதுக்கு மாடி கூட்டி வந்தேன்? ம், சொல்லு எதுக்கு கூட்டிட்டு வந்தேன்? பஜ்ஜி சாப்பிட்றதுக்கா? அப்பயே படுத்து கிடக்க. பஜ்ஜி எதுவும் செய்யறோம்ல, எந்திரி ரயன் குட்டி. வரேன் பஜ்ஜி, நம்ம அம்மா ரெடி பண்ணிட்டவா, வா சாப்பிடுவா, வா வா. பஜ்ஜி வேணுமா வேண்டாம்? உனக்கு நீ நோம்பு தானே இன்னைக்கு? நோம்பு தானே ரயானு? சூடாக இருக்கு, ம், சாப்பிட்டு பார்க்கலாம். குட்டி சாப்பிட்டு ஒழுங்காக உட்காரு. சீட்டு சாப்பிடு, சீக்கிரம் எடு. என்ன சுடுது? அதெல்லாம் ஆறிதான் இருக்கு, எடு. நீ சாப்பிட்ற அழகை எல்லாரும் பாக்குறாங்க பாரு, நல்லா இருக்கா? உண்மையான ரிசல்ட் சொல்லிட்டான். நல்லா இல்லையா ரயானு? ஏன் ரயானு, காரமா இருக்கா? சில உப்பு போகும் பத்தி எல்லாம் வர வச்சாச்சு. சாப்பிட்றத ஜூமில் காட்டு. ஏன் நாளைக்கு சேர்க்க சொன்னா? என்ன வைரஸ் இருக்கு? என்ன வைரஸ் இருக்கு? கொரோனா வைரஸா? ஏன் அது ஒன்று என்ன செய்யும்? அடிச்சிருமா? எது இல்லை? சுட சுட நமக்கு பஜ்ஜியும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஃபைனலாக நமக்கு பஜ்ஜி, காலிஃப்ளவர் 65 ப்ளஸ் டீ இதெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை சாப்பிட்டுட்டு நம்ம இந்த டேயோ இதோட முடிச்சுக்கலாம். என்ன பண்ற? என்ன பண்ற ரயானு? இப்ப நீ என்ன பேசுற சொல்லு பாக்கலாம். இன்னைக்கு என்ன ஸ்நாக்ஸ் பண்ணலாம்? அது பிரியாணி வந்து ஸ்நாக்ஸ் இல்ல, லஞ்ச் சொல்லு. சரி, பிரியாணி எப்படி பண்ணணும் உனக்கு தெரியுமா? சொல்லு பார்க்கலாம். என்ன போடணும்? அப்புறம் சொல்லு. ஏ, அவன் வெயிட் பண்ணு. ஆ சொல்லு, எப்படி சொல்ல? தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, காஞ்சி மிளகா, காஞ்சி நிறைய பொருட்கள், காக்காவும் போடணும். காக்கா போட்டா அது காக்கா பிரியாணிடா? காக்கா போடணுமா? ஆ சரி, காக்கா போட்டால் நீ தான் சாப்பிட்ணும்ப்பா, நாங்களாம் சாப்பிட மாட்டோம். ஏய் காக்கா, இங்கே பாரு, காக்கா போட்டால் நீ தான் சாப்பிட்ணும், நாங்களாம் சாப்பிட மாட்டோம். சரியா? நீ காக்கா சாப்பிட்ருக்கியா? நல்லா இருக்குமா? டேஸ்ட்டாக இருக்குமா ரயானே? டேஸ்ட்டாக இருக்குமா? அவங்க மாட்ட தெரியுமா? மாட்டு அது ஓபன் பண்ணு, அது ஓபன் பண்ணுடா, அந்த ப்ளூ கலர்ல இருக்குல்ல அதை ஓபன் பண்ணு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, நாங்கள் மாடிக்கு வந்த டைம் வந்துட்டு பவர் கட் ஆயிடுச்சு. ஸோ அந்த டைமில் வந்து டேங்க்கை க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிட்டுருக்காங்க. நாங்கள் இப்போ எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏசி வேறு ரிப்பேராக போயிடுச்சு வீட்டில். ஸோ இருக்கவே முடியல அந்த அளவுக்கு ஹீட்டு, அதனால் நம்ம மாடியில் வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறோம்.
நம்ம மாடிக்கு ஹைட் பத்தல, நம்ம மொத்த மாடி பெரிய மொத்த மாடியா இருக்கு. ஹைட் பத்தலையோ செக்கலையோ இது வந்து கொஞ்சம் சின்னது. இப்படி பண்ணி அரிஷா பண்ணு பார்க்கலாம். அரிசி உங்ககிட்ட மக்கு வாங்கு. ஊத்துங்க அரிசி. எதுக்கு தண்ணி ஊத்திட்டு இருக்க சொல்லு. ரயா நீ தேவையே இல்லாத இடத்த ஊத்திட்டு இருக்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம அரிசி ஃபுட் ஜோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.